ஹாய், ஹலோ அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராமச்சந்திரன். இது உங்கள் ராம் சீபம் எக்ஸாம் சொல்யூஷன்ஸ். ஸோ நண்பர்களே, நம்ம வெற்றிகரமாக 6வது புக்கு முடிச்சிட்டோம், 7வது புக்கு முடிச்சிட்டோம், இப்போ 8வது புக்கு முடிச்சிட்டோங்க. ஓகேங்களா? ஸோ 6th, 7th, 8th மூணு புக்குமே நம்ம என்ன பண்ணிட்டோம், வெற்றிகரமாக நம்ம வந்து முடிச்சிட்டோம். ஸோ கூடவே நீங்கள் ரிவிஷன் பண்ணிட்டு வந்துருங்க. 6, 8 ரிவிஷன் டெஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறோம். 6, 7 நீங்கள் ரிவிஷன் பண்ணி வச்சுங்க. ஆல்ரெடி நம்ம போட்ட வீடியோஸை திருப்பியும் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கிளியர் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு ஆனால் புதுசாக வந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட பார்க்குற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு டெட்டுக்கு தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா லேப் ஃபாரஸ்ட்டுக்கு வந்து போயிட்டு இருந்தோம். ஸோ இப்போ நம்மகிட்ட சயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6th to 10th புக்கு வரலாம் ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஒரு ஒரு யூனிட் தனி டெஸ்ட்டாக வச்சிருக்கோம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும். சயின்ஸ் லைவ் டெஸ்ட் அப்படின்னு ப்ளேலிஸ்ட்டு தனியாக இருக்குது. ஸோ அதை போய் பார்க்கலாம். அது இல்லாமல் தமிழ் டெஸ்ட் தனியாக ப்ளேலிஸ்ட் இருக்கும். சயின்ஸ் புக்கு வந்து நடத்தி கொடுத்துருப்போம் ஒரு ஒரு படமும், அதுவும் தனியாக ப்ளேலிஸ்ட் இருக்கும். ஸோ நீங்கள் ப்ளேலிஸ்ட்டில் போய் அந்த வீடியோலாம் பார்த்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், தெரிஞ்சிக்கலாம். ஷார்ட்கட் நிறைய வீடியோஸ் போட்டு கொடுத்துருப்போம், அதுவும் தனி ப்ளேலிஸ்ட் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் பார்த்து யூஸ் பண்ணிங்க. சயின்ஸ் வீடியோஸை எல்லா யூனிட்டுக்கான டெஸ்ட்டு நல்லா திருப்பி திருப்பி பாருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம 8th புக்குக்கான டெஸ்ட்டு நம்ம போவோங்க. ஓகேங்களா? ஸோ 8th புக்குக்கான டெஸ்ட்டை போகிறதுக்குனால நம்ம ஃபஸ்ட்டு 3 இயர்லேருந்து கொஞ்சம் கொஸ்டின்ஸ் அதிகமாக கேட்கறதா சொல்லியிருந்தோம். ஓகேங்களா? ஸோ அதன் அடிப்படையில் ஃபஸ்ட்டு 3 இயர்லேருந்து தான் கொஸ்டின் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள். கூற்றை கவனி. உயிரெழுத்துக்கள் 12 கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கின்றன. உயிரெழுத்துக்கள் 12 என்ன பண்ணுதுங்களா, கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கின்றன. வல்லின மெய்ய எழுத்துக்கள் 6 மூக்க இடமாக கொண்டு பிறக்கின்றன. வல்லின மெய்ய எழுத்துக்கள் 6 மூக்க இடமாக கொண்டு பிறக்கின்றன. ஆயுத எழுத்து தலை இடமாக கொண்டு பிறக்கிறது. ஆயுத எழுத்து தலை இடமாக கொண்டு பிறக்கிறது. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னதுங்க, சி தாங்க இதுக்கு சரியான ஆன்சர். ஓகேங்களா? ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1, 2 சரிங்க. ஓகேங்களா? சாரி, 1, 1, 3 சரி, 2வது வந்து தவறுங்க. 1, உயிரெழுத்துக்கள் 12 கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கின்றன. ஸோ கழுத்து இடமாக உயிரெழுத்துக்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கழுத்து இடமாக தான் கொண்டு பிடிக்குது. ஸோ கழுத்து பிடிச்சா உயிர் போயிடும் அப்படின்னு ஆப்பு வச்சுங்க. அப்போ உயிரெழுத்துக்கள்னால் கழுத்து இடமாக கொண்டு பிறக்கின்றன. வல்லின மெய்ய எழுத்துக்கள் 6 ஓகேங்களா, வல்லின மெய்ய எழுத்துக்கள் 6 மூக்கை இடமாக கொண்டு பிறக்கின்றன அப்படின்னு கொடுத்துருக்கோம். தவறுங்க. ஓகேங்களா? ஏன்னா மெல்லின உயிரெழுத்துக்கள், ஸோ மெல்லின மெய்ய எழுத்துக்கள், மெல்லின மெய்ய எழுத்துக்கள் 6 தான் வந்து பார்த்தீங்கன்னா மூக்க இடமாக கொண்டு பிறக்கின்றன. வல்லின மெய்ய எழுத்துக்கள் 6 மார்பை இடமாக கொண்டு பிறக்கின்றன. ஓகேங்களா? அப்போது மார்பு வந்து வலிமையாக இருக்கும்னு ஞாபகம் வச்சுங்க. அப்போ மார்புனா வல்லின எழுத்துக்கள், மூக்கு வந்து மெலிசாக இருக்கும்னு ஞாபகம் வச்சுங்க. அப்போ மெல்லின எழுத்துக்கள்லாம் மூக்க இடமாக கொண்டு பிறக்கின்றன. ஸோ இடையின எழுத்துக்கள் கழுத்து இடமாக கொண்டு பிறக்கின்றன. ஆயுத எழுத்து தலை இடமாக கொண்டு பிறக்கின்றன. அப்போ 3 வந்து சரி. அப்போ 1, 3 சரின்றதுனால சீதா நம்ம ஆன்சராக எடுக்கிறோம். அடுத்து பொருந்தா இணை எது, பொருந்தா இணை எது, இல் இது பாருங்கள். இது மேல்வாயின் பல்லின் அடியை நாக்கின் ஓரங்கள் தடித்து நெருங்குவதால் பிறக்கிறது. ஸோ இல் வந்து பார்த்தீங்கன்னா இது மேல்வாய் பல்லோட அந்த அடிப்பகுதி வந்து நாக்கின் ஓரங்கள் போய் என்ன பண்ணுதான், தடித்து நெருங்குறதுனால பிறக்கிறது. அடுத்து இல், இது மேல்வாயை நாக்கின் ஓரங்கள் தடித்து தடவுவதால், இல் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேல்வாயில் போய் என்ன பண்ண போகுதுங்க, நாக்கோட ஓரங்களை வந்து தடித்து தடவுறதுனால வந்து பிறக்கிறது. அடுத்து இவ் பாருங்கள், இது மேல்வாய்ப்பல்லை கீழ் உதடு பொருந்துவதால், இவ் என்னதுங்க, ஈவ் அப்படின்றது மேல்வாயோட பல்ல என்ன பண்ணும், கீழ் ஊதுட்டு போய் என்ன பண்ணும், பொருந்தும். நீங்கள் சொல்லி பார்த்தினாலே உங்களுக்கு தெரிஞ்சும், பொருந்ததுனால வந்து பார்த்தீங்கன்னா பிறக்கிறது. அடுத்து இருள், மேல்வாயை நாக்கின் நுனி மிகவும் பொருந்துவதால், ஸோ மேல்வாயில் நாக்கின் நுனி மிகவும் பொருந்துவதால் பிறப்பது தான் இர் இழ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதான் வந்து தவறுங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் டி, மீதி எல்லாம் கரெக்டு தான். ஓகேங்களா? ஸோ இல் பிறக்கிற இடமும் எல் பிறக்கிற இடம் யூ பிறக்கிற இடம் இதெல்லாமே கரெக்டு தான். இதில் டி தான் வந்து தவறு. ஏன்னா மேல்வாயோட நாக்கினுனி மிகவும் திறந்த பொருந்துவதால் பிறக்கக்கூடியது எதுன்னு பார்த்தீங்கன்னா இருறும் இன்னும். ஓகேங்களா? ஸோ இரு இன்னும் தான் பிறகு எப்படி பிறகுறேன்னா மேல்வாயை நாக்கின் நுனி வருடுவதால். ஸோ என்ன பண்ணும்போது மேல்வாய் போய் நாக்கோட நுனி என்ன பண்ணணும், அப்படி சும்மா வருடி விடும். ஓகேங்களா? இர் இழ் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணும், வருடி உரத்தினால் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இரு இழை வந்து பிறக்குது. அடுத்து 3வது கொஸ்டின் பாருங்கள். பொறுத்துக, இக்கு இங்கு நாவின் இடை அன்னத்தின் இடை இச்சு இஞ்சு. ஓகே, நீங்கள் ஆல்ரெடி ஆன்சர் போட்டுட்ருப்பீங்க, நம்ம ஸ்ட்ரெயிட்டாக நம்ம ஆன்சருக்குள்ளே போயிடலாம். இக்கு இங்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்கே பொருள்னு பார்த்தீங்கன்னா நாவோட முதற் பகுதியும் அன்னத்தினோட அடிப்பகுதியும். ஓகேங்களா? அப்போ என்னதுங்க, 3 தாங்க 3 தான். ஏன்னா நாவோட முதல் பகுதி அன்னத்தின் அடிப்பகுதி. அடுத்து இச்சு இஞ்சு பாருங்கள், இது நாவின் இடைப்பகுதி அன்னத்தின் இடைப்பகுதி. ஸோ நாவுக்கும் இடைப்பகுதி அன்னத்துக்கும் இடைப்பகுதி, அப்போ 1. ஓகேங்களா? நாவுக்கும் இடைப்பகுதி அன்னத்தின் இடைப்பகுதியில் இச்சு இஞ்சு வந்து
உருவாகுது. அடுத்து இட்டின் வந்து பார்த்தீங்கன்னா நாவின் நுனி, அன்னத்தின் நுனி. ஸோ நாவின் நுனியும் அன்னத்தின் நுனியும் இடையில் வந்து உருவாகுது. அப்போ இட்டு நுனி வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர், நாவின் நுனி அன்னத்தின் நுனி. அடுத்து இந்து இன்னு, இத்து இந்துன்னு பார்த்தீங்கன்னா நாக்கோட நுனி மேல்வாய்ப்பல்லின் அடி. ஓகேங்களா? அப்போ எத்தனை பாருங்கள், இது ரெண்டாவது. ஓகேங்களா? அப்போ இக்கு இங்கே எங்கே உருவாகுதுங்க, இக்கு இங்கே வந்து நாவின் நுனி மேல்வாய்ப்பு நாவோட முதல்லையும் அன்னத்தோட அடியிலையும் தான் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து உருவாகுது. இச்சி இஞ்சி பார்த்தீங்கன்னா எங்கே உருவாகுதுறான்னா நாவினோட இடை அன்னத்தின் இடை ரெண்டுமே இடை பகுதியில் உருவாகுது. இட்டி இன்னு வந்து பார்த்தீங்கன்னா நாவினோட நுனி அன்னத்தின் நுனி ரெண்டுமே இன்னும் நுனி பகுதியில் உருவாகுது. ஆனால் இத்தி இந்து வந்து பார்த்தீங்கன்னா நாவினோட நுனியும் மேல்வாய்ப்பள்ளியின் அடிப்பகுதியில் தான் வந்து உருவாத்தினா தொடரத்தினால தான் உருவாகுது. அப்போ 3142 அப்படின்றது அதுங்க டி தாங்க இதுக்கு சரியான ஆன்சர். அடுத்து ஃபோர்த் குவஸ்டின், தொடர்பற்றது எது? ஒரு கொஸ்டின் எதுங்க, தொடர்பற்றது எது? கோழி கூவும், கிளி பேசும், புறா குணுகும், கூழை குளரும். சில எதுங்க தொடர்பற்றது? சூப்பர், ஏதாங்க இதுக்கான ஆன்சர். என்னென்னா வரணும், கோழி கொக்கரிக்கும் அப்படின்னு வரணும். கோழி கொக்கரிக்கும் அப்படின்னு வரணும். ஓகேங்களா? ஏன்னா சேவல் தான் என்ன பண்ணும், கூவும். ஸோ ஓகே, மரபு அந்த பறவைகளோட ஒளி மரபில் தவறாக இருக்குது. ஓகேங்களா? சேவல் தான் கூவும், கோழி கொக்கரிக்கும், அது இங்கே தவறாக கொடுத்துருக்கு. மீதெல்லாம் கரெக்டு தான். கிளி பேசும், புறா குணுகும், கூகை குளரும், மயில் அகவும், குயில் கூவும், ஆந்தை அலரும், காகம் கரையும். ஸோ மீதெல்லாம் கரெக்டு தான். கோழி வந்து கொக்கரிக்கும் வரணும். அடுத்து ஐந்தாவது கொஸ்டின் பாருங்கள், பொருந்தா இணை எது? ஐந்தாவது கொஸ்டின் எதுங்க, பொருந்தா இணை எது? இங்கே வந்து என்னதுங்க, இது வந்து வினை மரபு. ஸோ பால் பருகு, பூ கொய், முறுக்கு உண், பானை வனை. சில இது பொருந்தாதுன்னு பார்த்தீங்கன்னா சி தாங்க இதில் பொருந்தாது. அப்போ இதுக்கான ஆன்சர் என்னதுங்க, சி. ஏன்னா மீதெல்லாம் கரெக்டு தான். பால் பருகு, தண்ணீர் குடி, பூ கொய், சுவர் எழுப்பு, கூடை முடை, பானை வனை, இதெல்லாம் கரெக்டு தான். ஓகேங்களா? ஆனால் முறுக்கு உண்ணுன்னு வரக்கூடாது. என்னென்னு பண்ணோம், முறுக்கு தின் அப்படின்னு தான் வரணும். ஓகேங்களா? இதே சோறு தான் உண்ணுன்னு வரணும். ஸோ சோறுன்னு இருந்தால் தான் என்னென்னு வரணும், உண்ணுன்னு வரணும். முறுக்குன்னு இருந்தால் தின்னுன்னு வரணும். ஓகேங்களா? ஸோ அப்போ அதான் இங்கே தவறாக இருக்குது. அதனால் இதுக்கு சி தான் ஆன்சர். அடுத்து பொருந்தாதது எது? ஒலியன், ஃபோனிம். ஒலியன்னா ஃபோனிம். சித்திரை எழுத்து ஃபிக்டோகிராஃப், சித்திரை எழுத்துனா ஃபிக்டோகிராஃப். கல்வெட்டு எபிகிராஃப். மெய்யொலி வவ்வல், மெய்யொலி வவ்வல். ஸோ இதில் பொருந்தாத்து சூப்பர், டி தான் வந்து இதில் பொருந்தாத்துங்க. ஓகேங்களா? ஏன்னா மீதெலாம் கரெக்டு தான். ஃபோனியம் அப்படின்னா ஒலியன் கரெக்டு தான். ஃபோட்டோ ஃபிக்டோகிராஃப் அப்படின்னா சித்திர எழுத்து கரெக்டு தான். ஹெவிகிராஃப் அப்படின்னா கல்வெட்டு கருத்து தான். மெய்யொலி அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா கான்சோனன்ட். ஓகேங்களா? ஸோ மெய்யொலின்னு என்ன வரணும், கான்சோனன்ட் அப்படின்னு வரணும். மெய்யொலி அப்படின்னா கான்சோனன்ட் அப்படின்னு வரணும். ஸோ வவ்வல் அப்படின்றது வந்து உயிரொலி, உயிரொலியை தான் வந்து பார்த்தீங்கன்னா வவ்வல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? அப்போ டி தான் இங்கே தவறாக இருக்குது. அடுத்து கூற்றை கவனி, வேங்கோல் வினைமுற்று சார்ந்த அந்த கூற்றுகள் தான். வேங்கோல் வினைமுற்று சார்ந்த அந்த கூற்றுகள், கூற்று ஒன்று பாருங்கள், இதில் ஒருமைப்பன்மை வேறுபாடு இல்லை. இதில் ஒருமைப்பன்மை வேறுபாடு இல்லை. இதில் ஒருமைப்பன்மை வேறுபாடு இல்லை. வாழ்த்துதல், வைதல், விதித்தல், வேண்டல் ஆகிய பொருட்களை உணர்த்தும், விகுதி பெற்றும் விகுதி பராமலும் வரும். ஸோ இதுக்கான ஆன்சர் என்னதுங்க, ஒன்று ரெண்டு சரி, ஏதாங்க சரியான ஆன்சர். தேர்ட் ஒன்று வந்து தவறுங்க. ஓகேங்களா? ஏன்னா வேங்கோல் வினைமுற்றில் ஒருமைப்பன்மை வேறுபாடு இருக்காது. ஓகேங்களா? ஏன்னா அது ஐந்தினை ஐம்பால் மூவிடங்களிலும் பொதுவாக வரக்கூடியதாக இருக்கும். ஒருமைப்பன்மை வேறுபாடு வந்து இதில் இருக்காது. வாழ்த்துதல், வைதல், விதித்தல், வேண்டல் ஆகிய பொருளை உணர்த்துறா போல் தான் இது வரும். ஆனால் இது விகுதியை பெற்றே வரும். எப்படி வருங்க, விகுதியை பெற்றே வரும். விகுதியை பெற்றும் பெறாமலும் வருவது ஏவல் வினைமுற்று. ஓகேங்களா? சார், ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஏவல் வினைமுற்று முன்னிலையில் மட்டும்தான் வரும். ஆனால் வேங்கோல் வினைமுற்று இறுதினை ஐம்பால் மூவிடங்களிலும் வரக்கூடியதாக இருக்கும். ஏவல் வினைமுற்றில் ஒருமைப்பன்மை வேறுபாடு இருக்கும். ஆனால் வேங்கோல் வினைமுற்றில் ஒருமைப்பன்மை வேறுபாடு இருக்காது. ஏவல் வினைமுற்று கட்டளை பொருளை மட்டுமே உணர்த்தும். வேங்கோல் வினைமுற்று வாழ்த்துதல், வைதல், விதித்தல், வேண்டல் ஆகிய பொருட்களை உணர்த்தும். ஏவல் வினைமுற்று விகுதி பெற்றும் பெறாமலும் வரும். வேங்கோல் வினைமுற்று மட்டும்தான் என்ன பண்ணுங்கள், விகுதி பெற்றே வரும். ஓகேங்களா? அப்போது சீதாங்க தவறு. அதனால் வந்து ஒன்று ரெண்டு சரி எடுக்கிறோம். அடுத்து எட்டாவது கொஸ்டின் பாருங்கள்,
பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில் ஆகியவற்றுள் ஒன்றனை அடிப்படையாக கொண்டு காலத்தை வெளிப்படையாக காட்டாது செய்பவரை மட்டும் வெளிப்படையாக காட்டும் வினைமுற்று எது? பாருங்க, பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில் ஆகியவற்றில் ஒன்றை மட்டும் அடிப்படையாக வச்சுக்கிட்டு காலத்தை வெளிப்படையாக காட்டாமல் யார் செய்பவரோ அந்த செய்பவரை வெளிப்படையாக காட்டும் வினைமுற்று என்னன்னு கேட்குறோம். செதுக்கான சின்னதுங்க, குறிப்பு வினைமுற்று. நான் வினைமுற்று, குறிப்பு வினைமுற்று. ஏன்னா செய்பவர், கருவி, நிலம், செயல், காலம், செய்பொருள் ஆகிய ஆறு நூல் இவை யாருமே வெளிப்படுமாறு அமைவத்தான் வந்து பார்த்தினா தெரிநிலை வினைமுற்று. ஆனால் தெரிநிலை குறிப்பு வினைமுற்றில் என்னென்னா அதில் எதுனா ஒன்றத்தை மட்டும் அடிப்படையாக கொண்டு காலத்தை வெளிப்படையாக காட்டாமல் யார் செய்பவரோ செய்பவரை வெளிப்படையாக காட்டக்கூடியதான் வந்து குறிப்பு வினைமுற்று. ஓகேங்களா? அப்போ இதுக்கான ஆன்சர் குறிப்பு வினைமுற்று. அடுத்து பொருந்தா இணை எது? பாருங்கள், பொருந்தாயினை எது? உலக ஈர நில நாள் பிப்ரவரி 2, உலக இயற்கை வள பாதுகாப்பு நாள் ஜூலை 28, உலக ஓசோன் நாள் செப்டம்பர் 16, உலக வனவிலங்கு நாள் அக்டோபர் 3. உலக வனவிலங்கு நாள் அக்டோபர் 3. சூப்பர். இதில் பொருந்தா தேதுங்க, டி தாங்க இதில் பொருந்தாதது. ஏன்னா உலக வனவிலங்கு நாள்னா வரணும் அக்டோபர் 6, அக்டோபர் 6. ஓகேங்களா? ஸோ உலக ஈரநில நாள் வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 2ங்க. உலக ஈரநில நாள் வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 2, கரெக்டு தான். உலக இயற்கை வள பாதுகாப்பு நாள், உலக இயற்கை வள பாதுகாப்பு நாள் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை 28, அதுவும் கரெக்டு தான். உலக ஓசோன் நாள் செப்டம்பர் 16, அதுவும் கரெக்டு தான். உலக வனவிலங்கு நாள் அப்படின்றது அக்டோபர் 6. ஓகேங்களா? உலக இயற்கை நாள்னா தான் அக்டோபர் 3. ஸோ அக்டோபர் 3 வந்து உலக இயற்கை நாள், உலக வனவிலங்கு நாள்னா அக்டோபர் 6. பேசினால் என்பதன் வேர்ச்சொல்லை காண்க. பேசினால் என்பதன் வேர்ச்சொல்லை காண்க. ஸோ பேசினால் அப்படின்றதோட வேர் சொல்லு என்னங்க வரும்? பேசு. ஏதாங்க சரியான ஆன்சர். ஓகேங்களா? ஏன்னா வேர் சொல் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு கட்டளை இதுவாக தான் இருக்கா போல இருக்கும். அப்போ பேசு, பேசினால் அப்படின்றதோட வேர் சொல்னது பேசு அப்படின்றது தான். ஏதாங்க சரியான ஆன்சர். அடுத்து தவறானது எது? சமவெளி ஃப்ளைன், பள்ளத்தாக்கு வேலி, புதர் திக்கட், சிறுத்தை லோகாஸ்ட். ஓகேங்களா? ஸோ சொல்லுங்கள் பார்க்கலாம். சூப்பர். இதில் பொருந்தாத்து டி தாங்க. ஓகேங்களா? ஏன்னா லியோபார்ட் அப்படின்றதா வந்து எதை குறிக்கக்கூடியதானா சிறுத்தையை குறிக்கக்கூடியது. ஓகேங்களா? ஸோ லோகஸ்ட் அப்படின்றது வந்து எதை குறிக்கிறானா வெட்டுக்கிளி. ஸோ வெட்டுக்கிளியை குறிக்கக்கூடிய வார்த்தை தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோகஸ்ட். சிறுத்தை அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா லியோபார்ட் அப்படின்றதா வந்து பார்த்தீங்கன்னா சிறுத்தையை குறிக்கும். ஓகேங்களா? அப்போ மீதிலாம் கரெக்டு தான். சமவெளி அப்படின்றது கரெக்டு தான், பள்ளத்தாக்கு வேலி அப்படின்றது கரெக்டு தான், புதர்னா திக்கட் அதுவும் வந்து கரெக்டு தான். ஓகேங்களா? அப்போ டி தான் இங்கே தவறாக இருக்குது. அடுத்து எச்சம் எத்தனை வகைப்படும்? எச்சம் எத்தனை வகைப்படும்? சூப்பர். இதுக்கு நான் சொன்னதுங்க ஏதாங்க இதுக்கு சரியான ஆன்சர். எச்சம் 2 வகைப்படும். எச்சம் வந்து எத்தனை வகைப்படுங்க? 2 வகைப்படும். பெயரச்சம், வினையச்சம். ஸோ எச்சம் 2 வகைப்படும். பெயரச்சம், வினையச்சம் சொல்கிறது என்ன பண்ண போனோம்? 2 வகைப்படும். அப்புறம் நீங்கள் பெயரச்சம் பண்ணால் அது 2 பிரிப்பாங்க. திருநிலை வேறச்சம், குறிப்பு பெயரச்சம், வினையச்சம் அதே போல் திருநிலை வினையச்சம், குறிப்பு வினையச்சம் சொல்லணும் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பிரிச்சிருப்பாங்க. அப்போ எச்சம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்க? 2 வகையாக பிரிக்கிறாங்க, பெயரச்சம், வினையச்சம். செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக தெரியுமாறு காட்டும் பெயரச்சம். ஸோ ஒருவரோட செயலையும் அவரோட காலத்தையும் வெளிப்படையாக தெரிகிற அளவுக்கு காட்டக்கூடிய பெயரச்சம் திருநிலை பெயரச்சம், குறிப்பு பெயரச்சம். ஏ மற்றும் பி ரெண்டும் இவற்றில் எதுவும் இல்லை. ஓகேங்களா? ஸோ ஏதாங்க சரியான ஆன்சர். திருநிலை பெயரச்சம். ஸோ ஒருத்தரோட செயலையும் அவங்களோட காலத்தையும் வெளிப்படையாக தெரியுமாறு காட்டக்கூடிய அந்த பெயரச்சம் தான் என்ன பெயரச்சங்க? தெரிநிலை பெயரச்சம். ஓகேங்களா? இது என்ன பண்ணியிருக்கோம்? வெளிப்படையாகவே தெரிகிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து இருக்கும். ஓகேங்களா? அப்படி வெளிப்படையாக காலத்தையோ அல்லது பண்பையோ வெளிப்படையாக காட்டாமல் இருக்கக்கூடிய பெயரச்சம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதில் எதனா ஒரு பண்பு மட்டும்தான். ஓகேங்களா? அதாவது செயலியோ காலத்தையோ வெளிப்படையாக காட்டாமல் ஏதோ ஒரு பண்பு மட்டும் காட்டக்கூடிய பெயரச்சம் குறிப்பு பெயரச்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? எல்லாத்தையும் வெளிப்படையாக காட்டக்கூடிய பெயரச்சம் திருநிலை பெயரச்சம், எதையும் வெளிப்படையாக காட்டாமல் பண்பு மட்டும் காட்டக்கூடிய பெயரச்சம் குறிப்பு பெயரச்சம். ஓகேங்களா? அதனால் நான் வச்சுங்க. அடுத்து பொறுத்துக. அடுத்து பொறுத்துக. ஓகே. நடந்து, நடந்து அப்படின்றதுனதுங்க வினையச்சம். நடந்து அப்படின்னது வினையச்சம் 4. பேசிய, பேசிய அப்படின்னா பெயரச்சம், பெயரச்சம்னா 3. எடுத்தனன் உண்டான் அப்படின்னதுங்க முற்றச்சம், முற்றச்சம்னா 1.
ஓகேங்களா? அதாவது வினை எச்ச பொருள் வந்து என்ன பண்ண போதுங்க, இன்னொரு வினைச்சொல்லை கொண்டு முடிய போகுது. ஸோ வினைமுற்றை கொண்டு முடியுது அப்படின்றதுனால நம்ம என்ன சொல்கிறோம், அது முற்றச்சன்னு சொல்கிறோம். எடுத்து நான் உண்டான், ஓகே, என்ன பண்ண இன்னொரு வினைச்சொல்லை கொண்டு தான் அங்கே முடியுது. ஓகேங்களா? அடுத்து பெரிய. ஸோ பெரிய அப்படின்றது என்னதுங்க, குறிப்பு பெயரச்சம். அப்போ இது வந்து ரெண்டு. அப்போ 4312 அப்படின்றது தான் எங்கே இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்கள். சூப்பர், டி தாங்க இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? இதுக்கான ஆன்சர் என்னது, டி தான் இதுக்கான ஆன்சர், குறிச்சிக்கங்க. அடுத்த 15வது குவஸ்டின், எச்ச பொருள் தந்து மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிவது. எச்ச பொருள் தந்து மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிவது, தெரிநிலை வினையச்சம், குறிப்பு வினையச்சம், முற்றச்சம், இவற்றில் எதுவுமில்லை. ஸோ இப்போ தான் பார்த்தோம் முற்றச்சம். ஸோ எச்ச பொருள் தந்துட்டு என்ன பண்ணுங்கள், இன்னொரு வினைமுற்றை கொண்டு முடிய போகுது. ஓகேங்களா? இப்போ தான் பார்த்தோம்ல, எடுத்து நான் உண்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ அப்போ எடுத்துட்டான் அப்படின்றது அங்கே முடிவாயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, அவன் உண்டான் அப்படின்ற ஒரு வினைமுற்றை கொண்டு முடிஞ்சிருக்கு. அதனால் தான் நான் சொல்கிறேன், நம்ம முற்றச்சம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ எச்ச பொருளை தந்து மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடியக்கூடியது முற்றச்சம். அடுத்து கூற்றை கவனி, கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல தற்செல் நிகழ்வு, வயலுக்கு இறைத்த நீர் போல பயனற்ற செயல். ஓகேங்களா? இது ஸ்பெல்லிங் மிஸ்டேக், வயலுக்கு இறைத்த நீர் போல வரணும். பசுமரத்தாணி போல அப்படின்னா எளிதில் மனதில் பதித்தல், எளிதில் மனதில் பதித்தல். சொல்லுங்கள் பார்க்கலாம். சூப்பர் கைஸ், இதில் ரெண்டு மூணு சரிங்க, ஃபஸ்ட் ஒன் வந்து தவறுங்க, பி தான் சரியான ஆன்சர். ஏன்னா கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல் அப்படின்னா எதிர்பாராத நிகழ்வு, என்னதுங்க எதிர்பாராத நிகழ்வு வரணும். ஓகேங்களா? ஸோ தற்செயல் நிகழ்வு வந்து அதுக்கு வராது. ஏன்னா காக்கை உட்கார பணம்பழம் விழுந்தது போல் அப்படின்றது தான் வந்து தற்செயல் நிகழ்வாக இருக்கும். கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல் அப்படின்றது எதிர்பாராத நிகழ்வு. மீதெல்லாம் கரெக்டு தான். வயலுக்கு இறைத்த நீர் இறைத்த நீர் போலனா பயனற்ற செயல். ஓகேங்களா? ஏன்னா அவங்க ஸோ போகிற வயலில் அந்த வரப்பில் இருக்கிற அந்த பில்கள் எல்லாமே வந்துனாவோ அது போகும் இல்லையா, அதுக்காக தான். ஸோ பசுமரத்தாணி போல் அப்படின்றது எளிதில் பசுமரத்தாணியில் நீங்கள் பச்சை மரத்தில் வந்து ஆணி வச்சிங்கன்னா நல்லா உள்ளே இறங்கி பிடிச்சிக்கும் இல்லையா. அப்போ அதுபோல் என்ன போகணும், நல்லா மனதில் பதித்தல் அப்படின்ற மீனிங். ஓகேங்களா? அப்போ ஒன்று தான் அதில் தவறாக இருக்குது, அது எதிர்பாராத நிகழ்வு வரணும். அடுத்த க்வெஸ்சன் பாருங்கள், கிழமை பொருளில் வரும் வேற்றுமை எது. கிழமை பொருளில் வரும் வேற்றுமை எது. ஸோ கிழமை பொருளில் வரும் வேற்றுமை எந்த வேற்றுமைங்க, ஆறாம் வேற்றுமை. ஓகேங்களா? ஸோ கிழமை பொருளில் வரக்கூடிய வேற்றுமை ஆறாம் வேற்றுமை. ஸோ அதுங்க ஆப்ஷன் இல்லாதனால என்ன பண்ணுறோம், நம்ம இவற்றில் எதுவும் இல்லை எடுக்கிறோம். அப்போ இதுக்கான ஆன்சர் டிங்க. ஓகேங்களா? ஸோ உரிமை பொருளில் மற்றும் கிழமை பொருளில் வரக்கூடிய வேற்றுமை ஆறாம் வேற்றுமை. ராமனது வில், நண்பனது கை, அது ஆ ஆகிய உறுப்புகள் என்ன பண்ணியிருக்கோம், இருக்கும். ஆனால் இந்த காலத்தில் நம்ம என்ன பண்ணுறதில்ல, அது ஆது ஆ அப்படின்ற உறுப்புகளை நம்ம என்ன பண்ணுறதில்ல, பயன்படுத்துகிறது இல்லை. ஓகேங்களா? அதே நல்லா ஞாபகம் வச்சுங்க, அது அப்படின்ற உறுப்பு தான் நம்ம பயன்படுத்திட்டுருக்கோம், ஆது ஆ அப்படின்ற உறுப்புகளை பயன்படுத்துகிறது இல்லை. அடுத்து 18வது பாருங்கள், ஆக பொருட்டு நிமித்தம் எனும் சொல்லுறுப்பு கொண்ட வேற்றுமை. ஆக பொருட்டு நிமித்தம் எனும் சொல்லுறுப்பு கொண்ட வேற்றுமை. சூப்பர், எதுங்க நான்காம் வேற்றுமை, பி தாங்க இதுக்கு சரியான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ சொல்லுறுப்பு, அதாவது ஒரு சில வார்த்தைகளே வந்து உறுப்புகளாக வந்துடுது, அதை நம்ம சொல்லுறுப்புன்னு சொல்லுவோம். ஒரு சில சொற்களை உறுப்புகளாக வரதுனால, ஏன்னா நான்காம் வேற்றுமைக்கான உறுப்பு கு. அது மட்டும் இல்லாமல் ஆக பொருட்டு நிமித்தம் அப்படின்ற வார்த்தைகளும் சொற்களும் அதில் வரும். ஆனால் அதை நம்ம என்ன சொல்கிறோம், நான்காம் வேற்றுமையோட சொல்லுறுப்புகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மூன்றாம் வேற்றுமையோட சொல்லுறுப்புகள் கொண்டு வைத்து உடன் கூட. எதுங்க கொண்டு வைத்து உடன் கூட, இதெல்லாம் எதுங்க மூன்றாம் வேற்றுமையோட சொல்லுறுப்புகள். அடுத்து ஆறாம் வேற்றுமை, ஆறாம் வேற்றுமையோட சொல்லுறுப்புனாங்க, ஆறாம் வேற்றுமைக்கு ஒரு சொல்லுறுப்பு உடைய, ஏழாம் வேற்றுமைக்கு சொல்லுறுப்பு இல்லை. ஓகேங்களா? ஸோ நல்லா ஞாபகம் வச்சுங்க. அடுத்து பொற்சிலை என்பது, பொற்சிலை என்பது இரண்டாம் வேற்றுமை உருவம் பயனும் உடன் தொக்க தொகையும், மூன்றாம் வேற்றுமை உருவம் பயனும் உடன் தொக்க தொகையும், நான்காம் வேற்றுமை உருவம் பயனும் உடன் தொக்க தொகையும், இவற்றில் எதுவும் இல்லை. சொல்லுங்கள் பார்க்கலாம், பொற்சிலை அப்படின்றது என்னதுங்க, சூப்பர், பி தாங்க இதுக்கான ஆன்சர். மூன்றாம் வேற்றுமை உருவம் பயனும் உடன் தொக்க தொகையும். ஓகேங்களா? ஏன்னா என்னதுங்க, என்னன்னு வரும், பொன்னால் ஆகிய சிலை. அப்போ ஆள் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா மூன்றாம் வேற்றுமை உருவு. ஓகேங்களா? அப்போ மூன்றாம் வேற்றுமை உருவு இங்கே மறைஞ்சு வந்து அதனோட பயணம். ஓகேங்களா? ஸோ பொன்னால் ஆகிய அந்த சிலை அப்படின்ற அந்த பயணம், அதில் என்ன பண்ணுதுங்க, ஆகிய அப்படின்ற அந்த பயணம் வந்து மறைஞ்சு வரதுனால நம்ம என்னன்னு சொல்கிறோம், அதை மூன்றாம் வேற்றுமை உருவும் பயணம் உடன் தொக்க தொகை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்து கூற்றை கவனி, கூற்று ஒன்று, ஓமை தகையில் போல போன்ற நிகர அன்ன முதலியவற்றில் ஒன்று மறைந்து வரும்.
ஸோ நீங்கள் ஊமை தொகை எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் போல போன்ற நிகர அண்ணா முதலியவற்றில் ஏதோ ஒன்று என்ன பண்ணியிருக்குமா மறைந்து வரும். கூற்று ரெண்டு, அன்மொழி தொகை பிரித்தா அன்கூட்டல் மொழி கூட்டல் தொகை அப்படின்னு பிரியும். இணைச்சொற்கள் மூன்று வகைப்படும், இணைச்சொற்கள் மூன்று வகைப்படும், சொல்லுங்கள் பார்க்கலாம். சூப்பர், ஒன்று மூணு சரிங்க, செகண்ட் ஒன் வந்து தவறுங்க, ஓகேங்களா? அப்போ இதுக்கான ஆன்சர் சி. ஏன் செகண்ட் ஒன் தப்புங்க? அன்மொழி தொகை பிரிக்கிறப்ப எப்படி பிரியும்? அல் கூட்டல் மொழி கூட்டல் தொகை, ஓகேங்களா? அல் கூட்டல் மொழி கூட்டல் தொகைன்னு தான் என்ன பண்ணோம், பிரியும், ஓகேங்களா? ஸோ இணைச்சொற்கள் வந்து மூன்று வகைப்படும், நேரிணை எதிரிணை செரியிணை. நேரிணை எதிரிணை செரியிணைன்னு சொல்லிட்டு இணைச்சொற்கள் எத்தனை வகைப்படும்? மூன்று வகைப்படும், ஓகேங்களா? அப்போது ஓம தொகையில் போல போன்ற நிகர அண்ணா அந்த ஏதோ ஒன்று மறைஞ்சு வரும். அன்மொழி தொகை வந்து அல் கூட்டல் மொழி கூட்டல் தொகைன்னு சொல்லிட்டு பிரியும். அடுத்து இணைச்சொற்கள் வந்து மூன்று வகைப்படும், நேரிணை எதிரிணை செரியிணை. கரெக்டு தான். அடுத்து 21வது க்வெஸ்சன், பொருந்தா இணை எது? பொருந்தா இணை எது? மலர்பாதம் அப்படின்னா ஓமைத்தொகை, வாய்ப்பவளம் அப்படின்னா உண்மைத்தொகை, எழுதாத பாடல் அப்படின்னா எதிர்மறை பெயரச்சம், சுடுசோறு அப்படின்னா வினைத்தொகை. சுடுசோறு அப்படின்னா வினைத்தொகை. ஸோ இதில் பொருந்தாத்து எது அப்படின்னு தான் சொல்ல போகிறீங்க. ஸோ இதில் பொருந்தாத்து எது? சூப்பர், வாய்ப்பவளம் அப்படின்றதாங்க வந்து இதில் பொருந்தாதது, ஓகேங்களா? ஏன் வாய்ப்பாவளம் அதில் பொருந்தாது? ஏன்னா உண்மைத்தொகையில் வல்லினம் மிகாது. ஃபஸ்ட்டு கான்செப்ட் என்னதுங்க? உண்மைத்தொகையில் வல்லினம் மிகாது, கரெக்டுங்களா? அப்போ உண்மைத்தொகையில் வல்லினம் மிகாதுன்னா அப்போ இது என்னதுங்க? இது உண்மைத்தொகை அல்ல. இது என்னது? வாய்ப்பவளம் அப்படின்றது வந்து ஒரு உருவகம். வாய்ப்பவளம் அப்படின்றது என்னதுங்க? ஒரு உருவகம். ஸோ உருவகத்தில் வல்லினம் மிகும், அப்போ உருவகம் அப்படின்றது தான் அங்கே வரணும், ஓகேங்களா? அப்போ இதான் வந்து தவறு. மீதிலாம் கரெக்டு தான். மலர்பாதம் ஓமை தொகையில் வல்லினம் மிகும், மிகுந்திருக்கு, கரெக்டு தான். எழுதாத பாடல் எதிர்மறை பயிற்சியில் வல்லினம் மிகாது, மிகல, கரெக்டு தான். வினைத்தொகை சுடுசோறு அப்படின்றத வினைத்தொகை வல்லினம் மிகல, கரெக்டு தான், ஓகேங்களா? அப்போது இதில் எதுங்க? பி தாங்க வந்து இதில் பொருந்தாத இணையாக வந்து இருக்குது, ஓகேங்களா? அப்போ இதுக்கான ஆன்சர் பி. அடுத்து பாருங்கள், ஓர் அசையோ ஒன்றுக்கு மேற்பட்ட அசைகளோ சேர்ந்து அமைவது. ஓர் அசையோ ஒன்றுக்கு மேற்பட்ட அசைகளோ சேர்ந்து அமைவது. சீர் தலை அடி தொடை. சூப்பர், இதுக்கு ஆன்சர் என்னதுங்க? சீர், ஓகேங்களா? ஏ தாங்க சரியான ஆன்சர். ஓர் அசையோ ஒன்றுக்கு மேற்பட்ட அசைகளோ சேர்ந்து அமைவது தான் நம்ம என்னான்னு சொல்லுவோம், சீர் அப்படின்னு சொல்லுவோம். ஓர் அசை சீர், ஈர் அசை சீர், மூ அசை சீர், நாலு அசை சீர்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும், இது வந்து வகைப்படுத்தப்படும், ஓகேங்களா? அப்போ இதுக்கான ஆன்சர் சீர். கூற்றை கவனி. ஒன்று பாருங்க, அறநூல்கள் பலவும் வெண்பாவால் ஆனது, சங்க இலக்கியங்கள் பலவும் ஆசிரியர் பாவால் ஆனது, கலித்தொகை கலிப்பாவால் ஆனது. சூப்பர், என்னதுங்க? அனைத்தும் சரி. டி தாங்க சரியான ஆன்சர். அனைத்தும் என்னதுங்க? சரி, ஓகேங்களா? ஏன்னா அறநூல்கள் பலவும் வெண்பாவால் தான் ஆனது, கரெக்டு தான். சங்க இலக்கியங்கள் பலவும் ஆசிரியப்பாவால் ஆனது, அதுவும் கரெக்டு தான். கலித்தொகை கலிப்பாவால் ஆனது, ஓகேங்களா? அப்போ அனைத்துமே இங்கே சரி. அப்போ டி தான் வந்து இதுக்கு சரியான ஆன்சர். இதனால் ஞாபகம் வச்சுங்க, இது ஆல்ரெடி இந்த கலிப்பா கலித்தொகையால் ஆனது நிறைய முறை வந்து கேட்டிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ அப்போது அறநூல்கள் வெண்பா, சங்க இலக்கியங்கள் ஆசிரியர்ப்பா, கலிப்பா கலித்தொகை கலிப்பா. ஒருவரிடம் சோறு இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் என கூறி, அதுபோல உடல் நலமாக இருந்தால்தான் உழைக்க முடியும் என என புரிய வைப்பது. ஓகே, நம்ம என்ன பண்ணுறோம்? ஏம்பா சோறு இருந்தால் தான்பா சித்திரம் வரைய முடியும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர்கிட்ட சொல்லி அது உணவு அவருக்கு என்ன புரிய வைக்கிறேன்டானா, உடல் நலமாக இருந்தால் தான் உழைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புரிய வைக்கிறோம், ஓகேங்களா? இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னதுங்க? பிரீது மொழிதலணி. ஏ தாங்க சரியான ஆன்சர். ஏன்னா நம்ம ஓமையை மட்டும் கூறி அதன் மூலம் கூற வந்த கருத்தை உணர வச்சிடறோம். அதனால தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், பிரீது மொழிதல் அணி அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம், ஓகேங்களா? அப்போ ஏ தான் இதுக்கான சரியான ஆன்சர். அடுத்து, காண முயல் எய்து அம்பினால் ஏனை, பிழைத்த வேல் ஏந்தல் இனிது. காண முயல் எய்து அம்பினால் ஏனை, பிழைத்த வேல் ஏந்தன் இனிது. இக்குறளில் பயின்று வரும் அணி எது? சூப்பர், என்ன நீங்கள்? ஸோ நாலு ஆப்ஷன் பார்த்துருப்பீங்க, ஓகேங்களா? சில இருக்கிற ஆன்சர் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஏ தாங்க சரியான ஆன்சர், பிரிது மொழிதல் அணி, ஓகேங்களா? ஏங்க? ஏன்னா நீ வந்து காட்டில் இருக்கக்கூடிய அந்த முயலை முயலை எழுத அந்த அம்பை விட, முயலை அடித்து நீ முயலை வந்து வேட்டையாடிட்ட, மூட்டையை முயலை வேட்டையாடின அந்த அம்பை விட நீ ஏனையை குறிப்பாத்து அந்த ஏனை மிஸ் ஆகி தப்பிச்சிச்சிங்க, ஆனால் அந்த அம்பை நீ எழுதுறது வந்து பெருமை சரும் அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் சொல்கிறார், ஓகேங்களா? ஏன்னா நீ சின்ன ஒரு
இலக்கை வந்து நீ வைக்கிறதோட பெரிய இலக்கை வச்சு நீ அதில் தோத்திருந்தாலும் உனக்கு என்ன பண்ணும், அந்த இலக்கு வந்து உனக்கு பெருமையை தரும். அப்போ பெரிய முயற்சி உனக்கு பெருமையை தரும் அப்படின்னு சொல்ல வர்ற கருத்தை நம்ம என்ன பண்ணுறாரு, இந்த ஓமை மூலமாக நம்மளுக்கு விளக்கிறார். அப்போ ஓமையை கூறி நம்ம கருத்தை விளக்க வச்சதுனால தான் என்ன, நீங்கள் பிரீது முயதலை நீ, ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணணும், பெரிய முயற்சி நம்மளுக்கு பெருமை தரும் அப்படின்ற அந்த ஓம் அந்த கருத்தை நம்மளுக்கு என்ன பண்ணுறாரு, திருவள்ளுவர் புரிய வைக்கிறார். அதனால் இதில் பயின்று வந்துள்ள அணி பிரீது முயதல் அணி, ஓகேங்களா? ஸோ கைஸ் வெயிட்ருக்காரமா, நம்ம என்ன பண்ணிட்டோங்க, 8th புக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ அடுத்து நம்ம 9th புக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம் வேகமாகவே, ஓகேங்களா? ஸோ ஆனால் நீங்கள் கூட என்ன பண்ணி வந்துடணும், 6, 8 நீங்கள் ஒரு ரிவிஷன் பண்ணி வச்சுங்க. ஸோ எப்போலாம் கேப் கிடையோ அப்போலாம் ரிவிஷன் பண்ணி வச்சுங்க. வீடியோஸை திருப்பி திருப்பி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இன்னும் ஒரு ரிவிஷன் பண்ண ஃபீல் இருக்கும், ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ கைஸ், அடுத்த டெஸ்ட்டில் உங்களை நான் சந்திக்கிறேன்.